Hi guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கோஸ் போண்டா தான் எப்படி பண்ணது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ கோஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுக்கறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளோர் மாவு போட்டுக்கறேன். और अर स्पून अल्प गरम मसाला और स्पून अल्प तनि मिगूल देवान उप फर्स्ट अब कलरी विटकल स्पून फर्स्ट ना कलरी विटकल सुतमारी कई अब पेसेज विटकल तेत ऊत वाणा गोसल तं वि ती ऊतना लेसा स्पून लेसा तेली मट वि ती ऊतें ना तेल एमें ऊतम अब ना पेसेज वस्टें बाहर तेमें ऊतल इतर पद निषं ना ऊरटो इतनेंजुष आई ना ऊरी वंटी इंब ए परीती गोस्पोडाव ना का कुटी कुटी बालसा ना इोस्पोडा पटक இத நம்ம எடுக்கும் போதே அப்படியே கையில சுத்தி இந்த மாதிரி போட்டாலே அழகா வந்துரும். சோ எவ்வளவு இடம் இருக்கோ எல்லா இடத்துலயே அப்படியே போட்டு விட்டுக்கறேன். இப்ப நல்லா வெந்துட்டு இருக்கு, நல்லா வேகட்டும். இப்ப ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இல்ல இல்ல ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்ப அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இது டைம் எடுக்காது, கொஞ்சம் சீக்கிரத்திலே வெந்துரும். இப்ப ரெண்டு சைடுமே நல்லா சூப்பரா கிறிஸ்பியா வந்துருச்சு. நான் பிளேட்டுக்கு மாத்திக்கறேன். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்தது. இப்ப எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்ப எல்லாத்தையுமே பிளேட்ல மாத்திக்கலாம். இருக்கிற எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்க, கோஸ்பண்டா சூப்பரா வந்துச்சு. நான் உங்களுக்கு பிச்சி கூட காட்ட பாருங்க, எவ்வளவு சாஃப்ட்டா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. சோ கோஸ் மட்டும் இருந்தாலே போதும், நல்ல மழை காலத்துக்கு சுட சுட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சோ இதே மாதிரி சேம் மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, பை.